வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 15. மேடம், எவ்வளவு நேரம் உங்க செல்ல குட்டிகளோடவே விளையாடிட்டு இருப்பீங்க? டாக்டர் பார்க்க போக வேண்டாமா? வார்த்தைக்கு வலித்து விட கூடாது என்றா, அல்லது வலுவான வார்த்தை தன் மனைவியின் மனதை வலிக்க செய்துவிடக் கூடாது என்றா? எதற்காக அவ்வளவு மென்மை குருவின் குரலில்? கண்டிப்பாக இரண்டாவது காரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே நிமிஷம் குரு, இதோ வந்துட்டேன். கார்மேக வண்ண சேலை கட்டி எளிமையான அலங்காரத்துடன் தேவதை போன்ற அழகுடன் அடிமேல் அடியெடுத்து வைத்து வருபவளை அள்ளி பருகுவது போல் பார்த்து கொண்டிருந்தான் குரு. கிளம்பலாமா? புன் சிரிப்புடன் கேட்டாள். பார்த்து மெதுவா வா. அவளை கைப்பிடித்து அழைத்து சென்று கார் கதவை திறந்துவிட்டு உள்ளே அமரச் சொன்னான். திருச்சியில் ஸ்டூடியோ வைத்திருந்த குரு சேலத்தில் ஸ்டூடியோ வைத்திருந்த ஒரு நண்பனுக்கு உதவியாக ஒரு பெரிய வீட்டு திருமணத்திற்கு வீடியோ கவரேஜிற்கு சென்றிருந்தான். உதவிக்கு சென்றவன் அதை மட்டும் செய்துவிட்டு வராமல் அந்த திருமணத்தில் அழகு பதுமையாக சுற்றி கொண்டிருந்த ராஜியின் மீது காதல் கொண்டு விட்டான். அவனிடம் தோன்றிய அதே அதிர்வலைகள் அவளிடமும் தோன்றிவிட்டதால் பார்வையில் துவங்கி போனில் வளர்ந்த அவர்களுடைய உறவு திருமணத்தை நோக்கி நகர்ந்தது. செல்வ வளமும் அதிகார பலமும் நிறைந்த தன் குடும்பத்தார் தன்னுடைய காதல் திருமணத்திற்கு பெரும் தடையாக இருப்பார்கள் என்று நினைத்த ராஜி, வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளையுடன் தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்கிற நெருக்கடியான சூழ்நிலையில் வீட்டுக்கு தெரியாமல் குருவை தேடி திருச்சிக்கு வந்துவிட்டாள். தன்னை நம்பி வந்தவளை கைவிடாமல் பதிவு திருமணம் செய்து கொண்ட குரு திருச்சியில் நன்றாக ஓடிக்கொண்டிருந்த தன்னுடைய ஸ்டூடியோவை விற்றுவிட்டு சென்னையில் வந்து செட்டிலாகிவிட்டான். தன் குடும்பத்தார் தன்னை தேடி திருச்சிக்கு வந்து விடுவார்களோ என்கிற ராஜியின் பயம்தான் அவன் ஸ்டூடியோவை விற்றதற்கு காரணம். ராஜி பயந்தபடி எதுவும் நடக்கவில்லை. அவனுடைய குடும்பத்தார் அவர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் அவனுக்குதான் புது இடத்தில் தொழில் ஓடாமல் வருமானம் குறைந்துவிட்டது. தற்பொழுது அவனுக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் சொந்தமாக கார் வைத்துக் கொள்வதெல்லாம் குதிரை கொம்புதான். என்றாலும் செல்வத்தில் சீமாட்டியாக வளர்ந்த ராஜியை ஆட்டோவிலும் பஸ்ஸிலும் ஏற்றி கஷ்டப்படுத்த மனம் வராமல் போராடி ஒரு டாடா இண்டிகாவை வாங்கிவிட்டான். அவளை வெளியே அழைத்து செல்லும் போது மட்டும்தான் அந்த காருக்கு வேலை இருக்கும். மற்ற நேரங்களில் ஓய்வுதான். பெரும் சிரமப்பட்டு தனக்காக கார் வாங்கிய தன் அன்பு கணவன் தினமும் வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்ட் வரை நடந்து சென்று பஸ் பிடித்து ஸ்டூடியோவிற்கு செல்வதை பார்த்து கொண்டிருக்கும் ராஜிக்கு அவன் மீது காதல் பல மடங்கு பெருகும். இப்போதும் அப்படித்தான். தனக்காக கார் கதவை திறந்துவிட்டு சேவகனாக மாறி நிற்பவனை மனதிற்குள் ஆராதனை செய்து கொண்டே உள்ளே ஏறி அமர்ந்தாள். மறுபக்கம் அவன் வந்து அமர்ந்ததும் அவன் தோல் மீது சலுகையாய் தலை சாய்த்துக் கொண்டவள் லவ் யூ குரு என்றாள். இது போன்ற அவளுடைய சின்ன சின்ன செயல்களை மலையளவு ரசிப்பவன் இப்பொழுதும் பூரித்த மனதுடன் அவள் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு காரை கிளப்பினான். சாரி மிஸ்டர் குரு, இரக்கம் தோய்ந்த குரலில் கூறினார் அந்த பெண் மருத்துவர். இந்த மாதமும் ரிசல்ட் நெகட்டிவ் தானா? ராஜியின் முகம் ஏமாற்றத்தில் கலையிழந்து போனது. 10 நாள் தள்ளி போன நாள் கணக்கை நம்பி கற்பனையை வளர்த்து கொண்டு நடக்கக்கூட பயந்து பொத்தி பொத்தி நடந்தாளே, அத்தனையும் காணல் நீரா? அவள் உள்ளம் ஊமையாய் அழுதது. உங்க மனைவிக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. இனி நீங்க குழந்தை இல்லைங்கிற டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். என்ன நம்புங்க? மருத்துவர் அவர்களுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகப்படுத்த முயன்றார். ராஜி கணவனை மெல்ல திரும்பி பார்த்தாள். மருத்துவரிடமிருந்து பார்வையை திருப்பாதவனின் முகம் உணர்ச்சிகளை பிரதிபலிக்காமல் இறுகி இருந்தது. அவளுடைய மனம் மேலும் சோர்ந்தது. மருத்துவர் கூறிய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு மேலும் சற்று நேரம் அந்த அறையில் அமர்ந்திருந்தவர்கள் பிறகு அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு வந்து காரில் ஏறினார்கள். அதுவரை தன் அன்பு கணவன் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதை வேதனையுடன் கவனித்துக் கொண்டிருந்த ராஜிக்கு அடி வயிற்றிலிருந்து கிளம்பி வந்த துக்கப் பந்து தொண்டையை அடைத்தது. அவள் பூமனம் கசங்கி துவண்ட வேதனையில் அவளுக்கு ஓவென்று அலறி அழவேண்டும் போல் இருந்தது. மனைவியை எப்படி சமாதானம் செய்து தேற்றுவது என்று புரியாமல் தனக்குள் சுருண்டு கொண்ட குரு அவளுடைய சோர்ந்த முகத்தை திரும்பி பார்க்கும் தைரியம் கூட இல்லாதவனாக சாலையில் பார்வையை பதித்து காரை செலுத்திக் கொண்டிருந்தான்.
சிக்னல் விழுந்ததும் அனிச்சையாக அவன் கால் பிரேக்கை அழுத்தியது. சாலையை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் கடந்து கொண்டிருப்பவர்களில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் இருந்தாள். கண்களில் ஏக்கத்துடன் குருவின் பார்வை அந்த பெண்ணை தொடர்ந்தது. அதை கவனித்துவிட்ட ராஜி துடித்து போனாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கரை உடைத்துக் கொண்டு அவள் கன்னத்தை நனைத்தது. முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பி தன் மன போராட்டத்தை கணவனிடமிருந்து மறைக்க முயன்றாள். ஓரளவு அதில் வெற்றியும் கண்டாள். அவள் வருத்தத்தில் இருக்கிறாள் என்று உணர்ந்திருந்த குரு அவளுடைய கண்ணீரை கவனிக்க தவறிவிட்டான். அதனால் அவளுடைய கண்ணீருக்கான காரணம் குழந்தை இன்மை இல்லை, தன்னுடைய நடவடிக்கைகள்தான் என்பதும் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. அன்று இரவு உணவு இருவருக்குமே தொண்டை குழிக்குள் இறங்கவில்லை. முடிந்த அளவு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதை தவிர்த்தபடி எதை உண்டோம் என்கிற உணர்வின்றி எதையோ வயிற்றுக்குள் அள்ளி தள்ளிவிட்டு படுக்கைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவள் அவனுக்கு முதுகு காட்டி கட்டிலன் ஒரு பக்கம் ஒதுங்கிவிட அவன் விட்டத்தை வெறித்துக் கொண்டு மறுபக்கம் ஒதுங்கிவிட்டான். சுவர் கடிகாரத்தில் நொடிமுள் டக் டக் என்கிற சத்தத்துடன் நேரத்தை கடத்திக் கொண்டிருக்க பேச்சில்லா மௌனம் எவ்வளவு நேரம் அவர்களை ஆகர்ஷித்திருந்ததோ தெரியாது. ஒரு கட்டத்தில் மனைவியின் முதுகு சத்தமில்லாமல் குலுங்குவதை உணர்ந்து அவள் பக்கம் திரும்பி பார்த்தான் குரு. லேசாக வெளிப்படும் செருமல் ஒளியை அவள் சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. பதறி போய் எழுந்து அமர்ந்து சட்டென்று அவளை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். அழுதழுது வீங்கி சிவந்திருந்த அவள் முகம் அவன் பார்வைக்கு கிடைக்க தவிப்புடன் ராஜி என்றான். அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக தனக்குள் அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் கட்டவிழ்ந்து கொள்ள அவன் மார்பில் முகம் புதைத்து சத்தமாக கதறி அழுது தீர்த்து விட்டாள். ராஜி பிளீஸ், ராஜி வேண்டாம், அழாத. அவளை சமாதானம் செய்யும் மார்க்கம் புரியாமல் தவித்து போய் கலங்கிவிட்ட கண்களுடன் குழந்தை போல் அவளை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அன்பாய் அவள் முடியை கோதி ஆதரவாய் அவள் முதுகை வருடி சமாதானம் செய்ய முயன்றான். அவன் சமாதானம் செய்ய செய்ய அவளுடைய அழுகை அதிகமானதே ஒழிய அவள் சற்றும் ஓய்ந்தாள் இல்லை. அவன் மனம் நொந்து போய் கேட்டான், ஏ ராஜி இப்படி அழற? எனக்கு நீதான் குழந்தை. உன்னையும் உன் சிரிப்பையும் பாத்துக்கிட்டே இன்னும் 100 ஜென்மம் நான் சந்தோஷமா வாழ்ந்துடுவேன். உன்னால என்ன அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியலையா? நம்ம வாழ்க்கையில நீ திருப்தியா இல்லையா? சட்டென்று அழுகை நின்றவளாக குழப்பத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நனைந்த இமைகளும் சிவந்த விழிகளுமாக தன்னை நோக்கும் மனைவியை அன்புடன் நோக்கி, என்னடா என்றான். ஏன் மத்தியத்திலிருந்து என் கூட பேசல என்றாள். அவன் திகைப்புடன், பேசலையா என்றான். ஆமா, டாக்டர் ரிசல்ட் நெகட்டிவ்னு சொன்னதிலிருந்து நீங்க என் கூட பேசவே இல்லையே என்றாள் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு தன்னையே நொந்து கொண்டவன். அது உன்னை எப்படி சமாதானம் செய்யறதுன்னு பயமா இருந்துச்சு என்று தடுமாறினான். அவள் நம்பாமல் அவனை பார்த்தாள். சத்தியமா ராஜி? அவன் அவளுடைய தலையில் கை வைத்தான். சிக்னல்ல அந்த பொண்ண அப்படி பாத்தீங்களே, ஒரு மாதிரி ஏக்கமா? ஏக்கமாவா? யார சொல்ற நீ? குழப்பத்துடன் கேட்டான். அதான், ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தாளே, நம்ம கார் சிக்னல்ல நின்னுட்டு இருந்த போது ரோட கிராஸ் பண்ணாளே, அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். ஏய், அந்த பொண்ண நான் எங்க ராஜி ஏக்கமா பார்த்தேன்? அவ்வளோ பெரிய வயத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்களேன்னு பாவமா இருந்தது, அதனால ஒருவேளை பாத்திருப்பேன் என்றான். அவ்வளவுதானா? அவ்வளவேதான். இதுக்காக தான் இவ்ளோ நேரமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவள் தலையாட்டி பொம்மை போல் தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். அவன் ஹப்பாடா என்கிற நிம்மதியுடன் அவளை மேலும் இறுக்கிக் கொண்டான். இருவர் மனதிலும் சூழ்ந்திருந்த கவலை மேகம் கலைந்தோடி விட பழையபடி மகிழ்ச்சியும் காதலும் மேலோங்கியது. மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 15 நிறைவடைந்தது. அத்தியாயம் 16. அன்று காலை கண் விழித்ததிலிருந்தே ராஜிக்கு ஒரே பரபரப்பு. சொல்லிவிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இந்த மாதம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். குருவிற்கு காலை உணவை எடுத்து வைத்தபடி தன் போக்கில் சிந்தித்து கொண்டிருந்தாள். என்னாச்சு ராஜி, காலையிலிருந்து ஒரே யோசனையிலேயே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஸ்டுடியோவுக்கு கிளம்புங்க.
சீக்கிரம் கிளம்பணுமா? அவன் அவளை அதிசயமாக பார்த்தான். எப்பொழுதும் அவன் வெளியே கிளம்பும் பொழுது அனுப்ப மனமில்லாமல் அனுப்பும் ராஜியா இவள்? என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. காலையில இருந்தே நீ நார்மலா இல்ல. உணவை உண்டு முடித்து விட்டு கை கழுவ எழுந்து சென்றான். அவன் பேசுவதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அவனுடைய தேவைகளையெல்லாம் கவனித்து அனுப்பி வைத்துவிட்டு அவசரமாக வீட்டை பூட்டி கொண்டு வெளியே கிளம்பினாள். பக்கத்து வீட்டு அக்காவின் ஆலோசனைப்படி தெருமுனையில் இருக்கும் மெடிக்கல் ஷாப்பிற்குள் நுழைந்து அவளுக்கு தேவையான அந்த கிட்டை வாங்கி கொண்டு வீடு திரும்பி சோதித்து பார்த்தாள். கடவுளே, உண்மையா? ரிசல்ட்டை திரும்ப திரும்ப சரி பார்த்தாள். பாசிட்டிவ் தான், பாசிட்டிவே தான். அவள் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. கடவுளே, லட்சம் இல்ல, கோடி இல்ல, இல்ல கோடான கோடி நன்றிகள் சாமி. விபூதியையும் குங்குமத்தையும் நெற்றியில் அள்ளி பூசிக்கொண்டு கடவுள் படத்தை தொட்டு தொட்டு வணங்கினாள். குரு, குருவுக்கு சொல்லணுமே. அவசரமாக டெலிபோனை தேடி ஓடினாள். ஐயோ, பாப்பாவுக்கு கஷ்டமா இருக்குமே. சட்டென்று அவள் நடை நின்றது. மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து டெலிபோன் மேஜையை நெருங்கி ரிசீவரை கையில் எடுத்து கணவனுக்கு டயல் செய்தாள். சொல்லு ராஜி. குரு. சொல்லுமா குரு. பேச்சு வராமல் திக்கி திணறினாள். தாள முடியாத சந்தோஷத்தில் அவள் தொண்டை அடைத்து கண்களில் ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டது. அவளுடைய உடைந்த குரலை கேட்டு பதட்டமடைந்த குரு, ராஜி என்னாச்சு என்றான் படபடப்புடன். குரு, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை இப்பவே பார்க்கணும். உடனே கிளம்பி வரணுமா? நான் இன்னும் ஸ்டூடியோவுக்கு போய் சேரவே இல்லையேடா. இப்போதான் பஸ்ல இருக்கேன். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? குரல் வேற அலற மாதிரி இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா? காலையிலிருந்தே நீ ஒரு மாதிரியா தான் இருந்த. அவன் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போனான். ஐயோ குரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும், பிளீஸ் வாங்களே. சச்ச, பிளீஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? நான் அடுத்த ஸ்டாப்லயே பஸ்ல இருந்து இறங்கி உடனே ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு, சரியா என்று அவளுக்கு சமாதானம் சொல்லி போனை அணைத்து விட்டு சொன்னபடி அடுத்த நிறுத்தத்தில் பேருந்திலிருந்து இறங்கி ஆட்டோ பிடித்து கொண்டு அரை மணி நேரத்தில் வீடு வந்து சேர்ந்தான். அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டு ஆவலுடன் கதவை திறந்த ராஜி வாசலில் குருவை கண்டதும் மகிழ்ச்சியும் ஆனந்த கண்ணீருமாக அவன் கழுத்தை வளைத்து கன்னத்தில் இதழ் பதித்து நெஞ்சோடு சாய்ந்து கொண்டாள். ஹே ராஜி! அவள் மிக மிக சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அதற்கான காரணத்தை அறியும் ஆவலில், என்னடா என்றான். அவள் பதில் சொல்லாமல் அவனோடு ஒட்டி கொண்டே நின்றாள். அவளை தன் கையணிப்பிலேயே உள்ளே அழைத்து கொண்டு வந்தவன் சோஃபாவில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு பழையபடி அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். சற்று நேரம் அவள் ஆசுவாசம் அடையட்டும், பிறகு அவளே வாய்த்திருந்து என்ன விஷயம் என்று சொல்வாள் என்று காத்திருந்தான். அவன் நினைத்தது நடந்தது. சில நிமிடங்கள் கணவனுடைய கையணைப்பில் இருந்தவள் பிறகு அவனிடமிருந்து விலகி உள்ளே சென்று வீட்டிலிருந்த சர்க்கரையில் கொஞ்சம் கொண்டு வந்து அவன் வாயில் போட்டுவிட்டு விஷயத்தை சொன்னாள். நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது குரு, கடவுள் நமக்கு கருணை காட்டிட்டாரு. ராஜி! ஆனந்தம் என்றால் அப்பேற்பட்ட ஆனந்தம் அவனுக்கு. காதில் தேன் தான் வந்து பாய்ந்ததோ! எத்தனை இனிமையான உணர்வு அவன் நெஞ்சுக்குள் பரவுகிறது. நிஜமாவா? எப்படி ராஜி, டாக்டர் கிட்ட போனியா? விலகாத திகைப்பும் மகிழ்ச்சியுமாக கேட்டான். இல்ல என்று கூறி அவள் விளக்கம் சொன்னாள். அவன் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தான். தித்திப்பான செய்தியை சொல்லி அவனை திகைக்க வைத்தவளை கொஞ்சி தீர்த்தான். கணவன் மனைவி இருவரும் அந்த சந்தோஷத்தின் பிடியிலிருந்து வெளியே வருவதற்கு முன் மீண்டும் அழைப்பு மணி ஒலித்தது. குருதான் கதவை திறந்தான். வாசலில் படு டீசென்டான ஆட்கள் 4 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். யார் நீங்க? நீங்க தானே குரு? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போய் பேசலாமா? சற்று நேர யோசனைக்கு பின் வந்திருந்தவர்களின் நாகரிகமான உருவமும் அவர்கள் முகத்தில் இருந்த புன்னகையும் நம்பிக்கையை அளிக்க, ஓகே வாங்க என்று அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தான். கணவனுக்கு தெரிந்தவர்கள் யாரோ வந்திருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தில் ராஜி அவர்களுக்கு வணக்கம் சொல்லி,
உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி என்று உபசரித்தாள். டீ கொடுங்களே. வந்திருந்தவர்களில் ஒருவன் சொன்னான். மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்திருந்த ராஜி நன்றாக சுண்டை காய்ச்சிய பாலில் ஸ்ட்ராங்காக டீ கலந்து சர்க்கரையை சற்று தூக்கலாக போட்டு அனைவருக்கும் விநியோகித்தாள். அருமையான டீமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். டீயை சுவைத்து குடித்து முடித்த ஒருவன் சொன்னான். தேங்க்ஸ், அவள் புன்னகையுடன் கூறினாள். அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? குரு கேட்டான். ஏதாவது விசேஷத்திற்கு வீடியோ கவரேஜிற்கு ஆர்டர் கொடுக்க வந்திருப்பார்கள் என்பது அவனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் விஷயம் அதுவல்ல. வந்திருந்தவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு இன்முகத்துடன் அவள் கொடுத்த டீக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிவிட்டு அவர்களிடம் விடை பெற்று வெளியேறினார்கள். அடுத்த 5வது நிமிடம் வெடி வெடிப்பது போன்ற பெரும் சத்தத்துடன் அந்த வீட்டில் தீப்பிடித்து கொண்டது. இரு இளம் காதல் சிட்டுகளோடு சேர்ந்து அந்த வீட்டில் வாழ்ந்த மற்ற செல்ல பிராணிகளின் மரண ஓலமும் விண்ணை கிழிக்க அவர்களை தனக்கு இரையாக்கிக் கொண்ட கோர தீயும் விண்ணை நோக்கி கொழுந்துவிட்டு எரிந்தது. ஊதா நிறத்தில் காற்றின் அழுத்தத்தால் புஷ் என்ற சத்தத்துடன் ஆக்ரோஷமாக எரியும் நெருப்பை வெறித்து நோக்கிக் கொண்டிருந்த ரவியின் கண்களிலும் அந்த தீயின் ஜுவாலை தெரிந்தது. என்ன தம்பி, ரொம்ப நேரமா இப்படி நெருப்பையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த வெல்டிங் பட்டறையின் உரிமையாளர் கேட்டார். அவன் கனவிலிருந்து விடுபட்டவன் போல் நிமிர்ந்து அவரை பார்த்தான். என்ன கேட்டீங்க? என்ன விஷயம் தம்பி, உங்களை பார்த்தா? அவர் முடிக்காமல் இழுத்தார். நான் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரேன். திருச்சி சைக்கிள் கடை மணியண்ணன் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. மணியா என்று அவனை சிந்தனையுடன் பார்த்தவர், உள்ள வாங்க பேசலாம் என்று அவனை தனியாக அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓரிரு நிமிடங்கள் அமைதியாக அவரை பார்த்தவன், ஒரு கொலை பண்ணணும் என்றான். ஏதோ கத்திரிக்காய் வியாபாரத்தை பற்றி பேசுவது போல் சாதாரணமாக கொலையை பற்றி பேசுகிறவனை ஊடுருவும் பார்வை பார்த்தார் அந்த மனிதர். மனதோடு ஒரு ராகம் அத்தியாயம் 16 நிறைவடைந்தது. நன்றி.